ஜெபத்தை எடுத்து பேசி வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தேவனோடு நாம் உறவாடுவது, தேவனோட ஐக்கியம் கொள்வது. அது மட்டுமல்ல, தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் சுலாக்கியம் ஜெபம். தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு உட்கார்ந்து அமர்ந்து, இவ்வளவு பெரிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அண்டா சராசரத்தை படைத்தவர், உலகத்திலே இவரை காட்டும் பெரிய செல்வந்தர்களும் கிடையாது, இவரை பார்க்கலும் பெரிய ஞானிகளும் கிடையாது, சர்வ வல்லவரும் கிடையாது. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம பேசுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால், இதை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சுலாக்கியம் எதுவுமே கிடையாது. ஜெபங்கிறது அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு மாபெரும் சுலாக்கியம். ஜெபத்தை சரியான விதத்தில் பண்ணும் பொழுது ஜெபம் பதிலளிக்கக்கூடிய ஜெபமாக இருக்குன்னு சில விஷயங்களை ஆரம்பத்தில் பேசி வருகிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே பிதாவாகிய தேவனை நோக்கி மட்டும்தான் ஜெபிக்கணும். ஏசப்பா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. இதுவரைக்கும் ஜெபித்தீர்கள் என்றால் பரவாயில்லை, இதுவரைக்கும் நம்ம தெரியல ஜெபித்திருக்கிறோம், தெரிந்ததுக்கப்புறம் பிதாவாகிய தேவன்ட்ட தான் போகணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போகணும். என இயேசு கிறிஸ்து தான் பிதாவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நிற்பதற்கு நமக்கு தகுதியாக இருக்கிறார், நம்முடைய திராணியாக அவர் இருக்கிறார். ஆவியானவர் சரியாக ஜெபிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். எப்படி ஜெபிப்பது, எந்த வார்த்தைகள் எடுத்து ஜெபிப்பது என்று ஆவியான உதவி செய்கிறார். ஜெபத்தில் மூன்று பேருடைய பங்கும் இருக்கிறது. பிதாவாகிய தேவனை நோக்கி பேசுகிறோம், இயேசுவின் மூலமாக போகிறோம், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். லூக்கா போவோம். லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்றால் எப்பொழுதுமே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவதை நிறுத்திவிடக்கூடாது. ஜெபங்கிறது காலையில் வீட்டில் ஜெபம் பண்ணோம், அத்தோட ஜெபம் முடியல. நீங்கள் ரோட்டில் போகும்போதும் ஜெபித்துக்கிட்டு தான் போகிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க. நீங்கள் எதை ஜெபித்தீர்களோ அதை பெறுகிற வரை ஜெபம் முடிவது கிடையாது. ஜெபங்கிறது தேவனோடு நாம் உறவாடுகிற, ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு மாபெரும் ஒரு சுலாக்கியம் நேரம். ஜெபம் என்று சொன்ன உடனே நேர உடனே நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் தேவ சமூகத்தில் கொட்டி விட்டு வருகிறது ஜெபம் கிடையாது. இன்னைக்கு அப்படித்தான் அநேகர் நினைக்கிறாங்க. நம்முடைய தேவைகளையும் வாழ்க்கையில் எது அவசியமோ அதை போய் அப்படியே கொட்டி விட்டு வர்றதான் ஜெபம் நினைக்கிறாங்க. அதுதான் ஜெபம் என்று நினைத்தோம் என்றால் ஆதாம் எதற்காக ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆதாமுக்கு ஒரு தேவையும் கிடையாது, ஒரு பரிபூர்ணமான இடத்துல உட்கார வச்சார். ஆதாம் தேவைக்காக ஜெபிக்கல, தேவனோட ஐக்கியம் கொண்டான். பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் அவனோடு பேசினார், இவன் தேவனோடு பேசினார். ஜெபம் என்றால் முதல் காரியம் என்ன? தேவனோடு உறவு கொள்ளுகிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம். இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளே பேசிட்டு முடிச்சிடக்கூடாது. 10 நிமிஷமா, காமன் நேரமோ, அரை மணி நேரமோ நம்மளே ஃபுல்லா பேசிட்டு அன்புள்ள பிதாவை இயேசு நாமத்தில் ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஒண்ணுமே தெரியாத ஆள் அரை மணி நேரம் பேசிட்டு எல்லாம் தெரிந்தவரை பேச விடாமல் வர்றது ஜெபம் கிடையாது. இன்னைக்கு பெருமாள் நேரத்தில் அப்படித்தான் இருக்கு. அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் செய்யக்கூடாத ஒண்ணுமே கிடையாது. சர்வஞானி அவருடைய சமூகத்தில் போய் இந்த ஒன்றும் தெரியாதவன் போய் அரை மணி நேரம் பேசிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்காமே வருகிறத நீங்க ஜெபம் நினைக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதனாலதான் போறோம், இல்லை சொல்லலை. ஆனா அவள் பேசுவதற்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. ஜெபங்கிறது டூ வே கம்யூனிகேஷன். ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணும் பொழுது உங்கள் மனதில் ஏதாச்சும் எண்ணங்கள் வருது என்றால், ஆவியில் சில காரியங்களை உணர்கிறீர்கள் என்றால், ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஆண்டவர் இன்னைக்கு இதை எனக்கு சொன்னார்னு எழுதி வைங்க. ஒருவேளை நீங்கள் நினைத்ததாக கூட இருக்கலாம், நீங்கள் நினைத்ததை கூட சில நேரத்தில் அவர்கள் நினைத்ததை ஆண்டவர் பேசினார்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுவாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி வைங்க. எழுதி வைக்க போகும்போது உங்களை ஆண்டவர் பேசுகிறதே உங்களுக்கு துல்லியமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு பழக்கமாக வர ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறது எனக்கு கேட்குமா பாஸ்டர்? கட்டாயம் கேட்கும். நீ அவருடைய ஆடுகள் தானே, அவருடைய ஆடுகள் தானே. அவருடைய ஆடுகள் என்றால் அவருடைய சத்தம் உங்களுக்கு நிச்சயமாக கேட்கும். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் அநேக நேரத்தில் ஏன் செவி கொடுக்கல என்றால், உலகத்தில் இருக்க மற்ற காரியங்களுக்கு நம்ம அதிகமாக செவி சாய்க்கிறபடினாலே இவர் பேசுகிறது நமக்கு உள்ளத்தில் போய் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் செவி சாய்த்து ஆண்டவரை என்ன சொல்கிறீங்கன்னு கேளுங்க. எரேமியா 30:2 சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வைங்கினார். எரேமியா 30:2 படித்து பாருங்கள், நான் உனக்கு என்னென்னலாம் சொல்கிறனோ அதெல்லாம் ஒரு புத்தகத்தில்
எழுதிவை. ஆண்டவர் ஏதாச்சும் சொன்னார் என்றால் ஒரு நோட்டையோ ஒரு புத்தகத்தையோ போட்டு எழுதிவைங்க. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அதை எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். ஜெபத்தை குறித்து தான் நிறைய காரியங்கள் பேசி வருகிறோம். ஜெபத்தில் மூன்றே மூன்று வகையான ஜெபங்கள் தான் இருக்கிறது. அந்த மூன்று வகையான ஜெபத்துக்குள்ள தான் மற்ற ஜெபங்கள் உள்ளடக்கிதான் இருக்கிறது. முதல் ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஜெபம். அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஜெபத்துக்குள்ள தான் விசுவாச ஜெபம் இருக்கிறது. போன வாரம் பேசுறீங்களா, பிரேயர் ஆஃப் பெட்டிஷன், விண்ணப்ப ஜெபம், அதெல்லாம் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஜெபத்துக்குள்ள தான் இருக்கிறது. ரெண்டாவது ஜெபம் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுகிறார், காரியங்களை மாற்றி அமைக்கிறான் விசுவாசிக்கிறபடினாலே சோத்திர விண்ணப்ப ஜெபம் பண்ணுகிறோம். துதி ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். மூன்றாவது முக்கியமான ஜெபம் பிரேயர் ஆஃப் டெடிக்கேஷன் அண்ட் கான்சிக்ரேஷன். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும் ஜெபிக்கிறதா ஜெபத்தில் ஒரு முக்கியமான காரியம். இது நான் விரும்புகிறேன் கிடையாது, இதில் நீர் விரும்புகிறீரா, அதை ஜெபிக்கிறதா சரியான ஜெபமாக இருக்கிறது இல்லையா. ஜெபம் என்பது ஒரு கடினமான காரியம் கிடையாது. சொல்லிட்டே வர சில முக்கியமான காரியம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சில விஷயங்களை போவோம். இன்றைக்கி ஜெபம்னாவே மக்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. உங்களுக்கு ஜெபம் எதே வகையில் போர் அடிக்குது, போர் அடிக்குது. நாம் ஜெபித்தா தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராங்கிற சந்தேகமும் உங்களுக்குள்ள இருக்கு. சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்ங்கிறான். அப்போ ஜெபத்தை கேட்கிறார், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருகிறார்கள். இந்த வரும்பொழுது சில எண்ணங்கள் சில சிந்தைகளோட மனதில் ஆழமாக பதிய வேண்டும். எபேசியர் திருப்போம், எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக நாம் வருவதற்கு ஒரு குற்ற உணர்வோடு வரும்படியாக தேவன் நம்மை அழைக்கல. பரிசுத்தம் உள்ளவர்களாய் எந்த அழுக்கு இல்லாதவர்களாய் நிற்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் தேவன். நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் அப்படித்தானே. நாம் நீதிமான்களா, நீதியின் வஸ்திரம் தரித்திருக்கிறீர்களா, எதுக்கு தரித்திருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது? தேவ சமூகத்தில் போவதற்காக தான் நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கும்போது நைட்டியில் தான் இருக்கீங்க. நைட்டியோ நைட்டிலேருந்து சுடிதாருக்கோ சேலைக்கோ மாறுறீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். முன்னாடி அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தோம், இப்போ நீதியின் வஸ்திரம் போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போக போறோம்னு அர்த்தம். தேவ சமூகத்தில் வருவதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை அழைத்தோட சமூகத்தில் வைத்திருக்கிறார். கீழே வாசிங்க, பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அவருக்கு முன்பாக வருவதற்கு நம்மை அழைத்தார், பரிசுத்தப்படுத்தினார், குற்றமில்லாதலாக இருக்கும்படியாக அழைத்தார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார் இருக்கு. இந்த சுவிகார புத்திரன் இருக்கு இல்லையா, சுவிகார புத்திரன் ஆங்கில பைபிள் அடாப்ஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. அவர் பிதா, அண்ட சராசரங்களை படைத்த தேவனாயிருந்தாலும் அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். அந்த அப்பாவுடைய சமூகத்தில் வரும்பொழுது எனக்கு நிறைய உரிமைகளும் சிலாக்கியங்களும் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதனால தான் சுவிகார புத்திரராயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறான் இருக்கு. சுவிகாரம்னா உரிமைகள் கொடுப்பது. இந்த சுவிகாரம்னா பொதுவாக தத்தெடுக்கிறதுங்கிற எண்ணம் நிறைய பேர் போதிக்கிறாங்க. இது ஏன் இந்த வார்த்தை தத்தெடுக்கிறதுங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டவர் நம்மை தத்து பிள்ளை எடுக்கலை, ஏன் தத்தெடுத்திருக்காங்க இந்த வார்த்தை, அதான் சுவிகார புத்திரம்னா தத்தெடுக்கிறது தான். ஏன் தத்தெடுக்கிறாங்கன்னு ஆண்டவர் எடுத்த இடத்துல எழுதுகிறார் என்றால், ஒரு பிள்ளையை நீங்கள் பெறாவிட்டால் கூட தத்தெடுத்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. மூத்த பிள்ளைக்கு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா பெத்த பிள்ளைக்கு இந்த தத்தெடுத்த பிள்ளைக்கும் 10 லட்சம் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அதுங்க குடும்பத்தில் அது உரிமை கொண்டாடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குடும்பத்தில் வந்து சேர்ந்தாச்சு, சும்மா சேரலை. மூத்த குமாரனா இயேசுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. மூத்த குமாரன் யார்?
Muthukumaran Yesu. Yesu de Jabatuk Devan Yendalavuk Badal Kudukraro, equal rights on a Kadakam. Another Suvigar of Putranga Veda use Pandran. Purida Lingla, Ulla Varumbula de Anada Mari Varakuda de Anada Mari Varakuda, Pichakara Mari Varakuda, Ulla Varamba de Pudivarno, Pilla Hillinger, Wurumi or Varnum. Ning and a viticula Varadakum, Yang a Pilla viticula Varaduk Nere with the Aserke. Yang Ning and viticula one thing and now Kudukara than each other doing it. And I am a Pilla on the Nang Kudukarana Sabuave. Vanda Vodana Alaka Yoda Varua Kalivita Saparana Gagamadai Kaya Kaloda Alukar Kadana. You put Pochana, you put it on the Ruba Nama the one made Chayamudia, Yena Pilla Hill. Anbulla Pidave, Yesu Namatala Varan Solumbulade, Parla Hungu Tiranda Vassal Yedanali Edakalam, Yar will Tade say whether King Urumian all Ural Gotakaria, Yena, rights Pilla Hill and get a Uruming Kunda Rikurde. Jabam Mandambo, the Epipono, Anbulla Pidave, Pilla Vare, Yesu Namatale Anbulla Pidave, Yela Vare and Yelakodade Anbulla Pidave, Yesu Namatale, Pilla Vare, Upper Sakala Urumil Kundilia Roman Solagar, Trimum Biped with the Rekanam Adimitanatin Avi Kudamal, Upper Pidave in the Cooper Pandagre, Putre Suvigaratin Urume Kutrikra, Avi Kutrikra, Putre Suvigaratin. Avi, Tirim and the Putri Sugara, yeah, use Pandar and Ral, Urime, Uruming, Wundungrekada, Pachika Patom, Parlo Matana Urimele, Parlo Vatra Sagala Selvangal Namak, Urime, Bumi and the Nerem Katrude, Katrude the Lang, Yenude, and the Urimi or the Jabatukupona. If a Jabamandra customer, Gama Jabamandra Nichima customer, Kanati Rading, eh? The model Pagana. Kalatnya 4, 6. Melengel putera ada kerapan, na apa pida abin kupra takadah eh? Dewan, tamadu Kumaran udah awi yang ulir dengelil, ani pinar. Akhyal ini, ni adimya iramal, putera na irikrai. Ni putera na yanal, Kristu mula mai Dewan udah ya? Sugandar na irikrai. Ulla pombade, eperi ponam? Awar apa na sugandra? Apade sugandran pombade, ur yela vitikula pola. I study a summon or a viticular pombola there. Kenjavan, the other saying at the other. Kandi, the other saying at the other. I'm given the art part of Manavan, the other saying at the other. Let the Langelrang, a lot of Undrugodi, a lilyan Katuan, Katuan of Anamakarandrangrang. Now, moon, Solombola, a lot of men, a lilyan, you know what I mean? Taman, Tarandrangrang. Ninguna arpata manavana, pille, pillegal and ral Sugan the Tarada, they went up with Kenja when they were saying a day. Pillegal and ral Sugandra Ramen and the Urumi or the Ulapon. I don't know what Sanga the current cut of Jebatha Kate Poverangra, Kate Poveran and Arthur, Jebatha Badal Kudukavare, Mamsamana Yau, Umadatel, what were in the Yenna Adipedal in the Kavendi Modal Karium. Ponavaram. The prayer of petition, Visuvas Jabamum, Unda Pierda Vere Kari Unda Visuvas Jabamum Binapa Jamum Unda Visuvas Jabatala Varta Ledith Deon Tapesogrom Binapa Jabatala Yeda Jebikiri Lo are the yellow and a note lay Chuma Pogodal Suga Venema Selipi Venema Betri Venema Dai Venema, Anugula Venema, as we are in a model of Bible Kulaponi. In the Jabam Manana, Katayan Bible Kulapono, Yepa Jabam and Ving and Katamna, Night Natungum with the Jabam and Dana Padepe. Bible Kulapomudi, the Talan Kulani Pomudiapa. And Yapon in the prayer of petition Vela Sayade. In the prayer of petition Vela Sayamandral, Nerea Vela Ninga Sayanam Sugatuk Devan and Solidar, Selipuk Devan and Solidar. Pilih berbuat ke Dewan, mana soli dikerar. Kalian mudi berbuat ke Dewan, mana soli dikerar. Yang lain ke Dewan soli dikerar, kan? Anu yang mana sunnah yang badai tiadip pedit, awal datulah biari bikin. Ida winnap jabam, wadalah, uruk ponawar kamsi awal ka? Prayer of petition entar, petition borangin nartho. Orang datuk petition borangin, mana seingan? Yelidanom, baile soli tu baramudia de.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறீங்கன்னா நீங்கள் வாயில் சொன்னீங்கன்னா செல்லாது, எழுதணும், எழுதி அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், கீழே என்ன செய்யணும், இது இந்த ஜபம் அப்படிப்பட்ட ஜபம் தான். பெட்டிஷன்கிற வார்த்தையை நீங்கள் வெப்சைட் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தம் தான் கொடுப்போம். எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்மார்ட் ஃபோன்னா பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் நோண்டுவீங்களா, அதான் ஸ்மார்ட் ஃபோனு. எத்தனை பேருங்க யூஸ் பண்ணுறீங்க? சும்மா கை காமிங்க, நான் யார்கிட்ட செல்லு வாங்க மாட்டேன். அப்படி செல்லு இருந்துச்சுன்னா வெப்சைட் டிக்ஷனரியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் டிக்ஷனரியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நெட் இல்லாமே அது ஆன் ஆகும். பெட்டிஷனுங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா பெட்டிஷனுக்கு அந்த கொடுக்குற அர்த்தமும் வந்துடும், சில வசன ரெஃபரன்ஸும் வரும் அதில். அதனால் இன்றைக்கி நிறைய நவீன காலத்தில் நிறைய நவீன வசதிகள் இருக்குது உங்களுக்கு. வெப்சைட் டிக்ஷனரினு ஒரு ஸ்டாண்டர்டான டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணிங்க, வெப்ஸ்டர் டிக்ஷனரி. ஒரு ஒரு சுகம் தேவைப்படுகிறது, செழிப்பு தேவைப்படுகிறதுன்னா அதை குறித்து தேவனோட வாக்கு தத்தங்கள்லாம் என்ன சொல்லுகிறது வேதத்தில் முதல்ல அலசி ஆராய்ங்க. ஒரு அஞ்சாறு வசனம் எடுத்தால் தப்பு கிடையாது. அஞ்சாறு வசனம் எடுத்தீங்கன்னா அஞ்சாறு வசனத்தையும் படிக்கணும். முதல்ல உட்காந்து படிச்சுட்டு ஆண்டவர் இதான் அப்படி சுத்தமாக இருக்குது என்றால் இது என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று உங்கள் விருப்பத்தையும் அந்த வசனத்தையும் எழுதணும் பக்கத்தில். அதான் விண்ணப்ப ஜபம், பிரேயர் ஆஃப் பெட்டிஷன். ஏன் எழுதுகிறோம்? எழுதுனா மறக்க மாட்டேங்க, எழுதுனா சிங்கிள் ஃபோக்கஸ் ஆயிரும், கவனம் செதறாது, ஒரே கோணத்தில் உங்கள் ஜபம் ஒரே இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். யோவான் போவோம், பதில் வரணும், வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். சும்மா ஜபிச்சு ஜபிச்சுட்டு வீணாக போயிடக்கூடாது, ஜபம் பிரயோஜனமாக மாறணும், அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். யோவான் 15:7, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஸ்தராயிருப்பேன். இந்த இடத்துல ஜபத்துக்கு கனிகளை வருகை குத்தி பேசுகிறார். நீங்கள் என்னிலும், முதல்ல தேவனோடு ஐக்கியங்களுக்கு இதான் ஜபத்தோட முதல் காரியம். தேவனோட உறவு, தேவனோட ஐக்கியம், தேவனோட சிந்தை நம்முடைய சிந்தையாக மாறுகிறது. அவரோட நல்லா நெருக்கமாக பழகிட்டீங்கன்னா அவர் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே கணவன் மனைவி ரொம்ப க்ளோஸாக பழகிறாங்க, அந்யோன்யமாக இருக்காங்கன்னா அவருடைய ஒவ்வொரு செயலில் 1000 லாங்குவேஜ் போவோம். அப்படித்தானே சிலருக்கெல்லாம் சொன்னால் கூட அவங்க மனைவிக்கு தெரியாது. என்ன அது அப்படின்னா ரொம்ப இன்டிமேட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். சிலர்லாம் அப்படியே ஒரு கண் சாடையிலேயே லாங்குவேஜ் போயிடும், அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. நீங்கள் எண்ணிலன்னா இது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட ஆழமான உறவுக்கு வந்துடும். அப்புறம் அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்தது என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஏன் அவரோட வார்த்தை வந்த உடனே கேட்டுக்கொள்வது எதுவோ தரப்படும் சொல்றார் என்றால், அவருடைய வார்த்தையை வச்சு நான் ஜெபிக்கும் பொழுது அது என்னுடைய சத்தம், ஆனா அவருடைய வார்த்தை கடைசியில் அது என்னுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தமாவே மாறுது. ஏன் விருப்பத்தை ஜெபிக்கல, அவருடைய விருப்பத்தை ஜெபிக்கிறேன். சுகம் எளிமையா சொல்லித்தாரங்க, சுகம் வேணுமா? சும்மா ஆண்டவரே என்ன சுகமாக்குங்கன்னு மொட்டையை கேட்கக்கூடாது, எந்த பகுதியில் சுகம் வேணும்னு சொல்லணும். ஆண்டவரே என்ன சுகமாக்குன்னு சொல்லக்கூடாது. கால் வலினா காலில் குறிப்பாக முழங்கால தான் வலிக்குதுன்னா முழங்கால் சுகமாகனு சொல்லணும். விளையாட்டுக்கெல்லாம் சீரியஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அதை எதிர்பார்க்க முடியும். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவன் ஆசீர்வச்சிருக்கிறாரா? ஆண்டோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கா? எந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கணும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் வேற, பிள்ளை பெறுவதற்கு ஆசீர்வாதம் வேற, பாதுகாப்பின் ஆசீர்வாதம் வேற, வெற்றிக்கு ஆசீர்வாதம் வேற, எந்த ஆசீர்வாதம் வேணும்? ஏற்கனவே ரொம்ப சொல்லியிருக்கேன், இன்னும் அதை இதை மனதில் நிலைநிறுத்துவதற்கு இன்னும் ரொம்ப சொல்கிறேன். தென்கொரியாவில் பால் யாங்கிச்சோங்கிற ஒரு போதகர் இருக்கிறார். அவர் பிரேயர் ஆஃப் பெட்டிஷனுங்கிற ஒரு சின்ன இதில் தான் அவர் இது எழுதுறாரு. பிரேயர் ஆஃப் பெட்டிஷனில் அவர் சொல்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவர் சர்ச் ஆரம்பிக்கும் பொழுது ஏழைகள் மத்தியில், பரம ஏழைகள் மத்தியில் தான் ஒழித்த ஆரம்பித்தார். செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது,
அப்போ தென்கரையால் யாரும் பணக்காரங்க கிடையாது, எல்லாருமே அவ்வளோ பெரும் ஏழைகள். இவர் ஊழியத்தை ஆரம்பித்த இடம் பரம ஏழைகள் இருக்கிற இடம், அங்கே பணக்காரன்று பேர் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. இவர் வீட்டில் கூட குளிர் நேரத்தில் மூடி படுக்கிறதுக்கு அவருக்கு கம்பளியும் கிடையாது, இருக்கிற அழுக்கு ட்ரெஸ்லாம் மேலே பக்கத்தில் போட்டுக்கிட்டு அப்படி தான் படுப்பார். அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் சபையில் வந்து பெருக்கத்தையும் நிறைவையும் வந்து பேசுவாராம். அந்த கஷ்டப்படுற மக்கள் மத்தியில் நிறைவையும் பெருக்கத்தையும் பேசுவாராம். ஆனால் அவருக்கு மனதில் வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம பெருக்கத்தை பேசுகிறோம், நிறைவே பேசுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையாண்டு. அப்போது தேவனை நோக்கி கேட்டிருக்கிற ஆண்டவர், நீ யூரோப்புக்கு மட்டும் தேவன் இல்லை, அமெரிக்காவுக்கு மட்டும் தேவன் இல்லை, உண்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீ தேவனாக இருக்கீங்க. உண்மை நம்புகிறேன், எனக்கு உடனடியாக மூணு காரியம் வேணும், ஸ்பெசிஃபிக் பண்ணி மூணு காரியம் வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கா, முதல் காரியம் நான் மக்கள்கிட்ட ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு சைக்கிள் வேணும் எனக்கு. அன்னைக்கு சைக்கிள்னா பெரிய விஷயம். அன்னைக்கு சைக்கிளில் ஒரு வீட்டில் சைக்கிள் இருக்குன்னா அவங்க பணக்காரங்க நடத்தான், எல்லார் வீட்லையும் சைக்கிள் இருக்காது தெரியுமா? அப்போ இப்போ இல்லைங்க, செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற நேரத்தில் ஒரு சைக்கிள் வேணும். அப்புறம் என் பைபிளை உட்காந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டேபிள் வேணும், அந்த டேபிளுக்கு முன்னாடி உட்காரதுக்கு எனக்கு ஒரு சேர் வேணும். மூணே மூணு தான் கேட்டிருக்காரு. அன்னைக்கு அது பெரிய விஷயம், நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சொல்ல முடியும், இந்த ஜபத்தை பற்றி பேசும்போது தேவன்கிட்ட கேட்டால் பெருசாக கேளுங்கன்னு சொன்னேன். அவருக்கா பெருசானா, அவரால் மட்டும் செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் கேளுங்கன்னு சொன்னேன். அப்படின்னா சிறுசாக கேட்கக்கூடாதா? கேட்கலாம். அதாவது இப்போ சொல்லுகிற ஜபங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி சுகத்தை குறித்து பேசணும்ல 21 வாரம், அப்போ எடுத்தோடனே பெருசாக போகாதீங்க சிறுசாக போங்கன்னு இருப்பேன். சுகத்தை பேச எடுத்தோடனே பெருசாக கேட்காதீங்க, எடுத்தோடனே என்ன செய்யுங்க, அது சுகங்க. உங்களை தலைவலியிலேயே சுகமாக முடியலன்னா கேன்சர் வரும்போது சுகமாக முடியாது. முதல்ல அந்த விசுவாசத்தை என்ன செய்யுங்க, சிறுசில் பயன்படுத்துங்க. இப்போ பேசுகிறது சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக பேசுகிறேன், சுகத்துக்கு பேசலை. வழங்குதா இல்லைங்களா? உங்களுக்கு சிறுசாக இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு பெருசாக இருக்கும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை காலேஜில் படிக்க வாங்கலாம் நினச்சிங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கூட காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் சிலருக்கு 12ஆம் கிளாஸ் வரை பிள்ளைகளை அனுப்புகிற கஷ்டம். அது அவங்களுக்கு பெருசு, உங்களுக்கு பெருசு கிடையாது. அவங்க உங்களுக்கு எது பெருசோ அதை கேளுங்க. இவர் மூணு காரியம் கேட்டிருக்கிறார். 6 மாதம் ஆகிவிட்டது, ஒன்றும் கிடைக்கல. கேட்டது இன்னைக்கு நமக்கு சிறுசாக இருக்கும், அன்னைக்கு அவருக்கு பெருசு. 6 மாதம் வரவே இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு நான் அவருக்கே ஒரு வெறுப்பாய், ஆண்டவரே நான் பெருசாக ஒன்றும் கேட்கல, இது மூணு தான் கேட்டேன், நீங்கள் தரமாட்டீங்களா ஆண்டவரேன்னு கேட்டோன்னே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எப்போ கேட்டையோ அப்போவே உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், நான் செவி சாய்ச்சிட்டேன். ஆனால் நீ என்கிட்ட என்ன சைக்கிள் வேணும்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும். சைக்கிள் வேணும் சொன்ன எந்த சைக்கிள் உனக்கு வேணும், டேபிள் வேணும் சொன்ன எந்த டேபிள் உனக்கு வேணும், அதான் பிரேயர் ஆஃப் பெட்டிஷன்ல ஸ்பெசிபிக் பண்ணணும். இது வேணும் எனக்கு, புரியலீங்களாங்க? 100 ரூபா வாங்குறீங்க, ஆண்டவரோட ஆசீர்வாதீங்கன்னா 110 ஆசீர்வாதம் தான், 101 ஆசீர்வாதம் தான். எவ்வளவு வேணும் உங்களுக்கு, ஸ்பெசிபிக் பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஆண்டவர் எனக்கு அமெரிக்கன் மேடு ஒரு சைக்கிள் வேணும். அன்னைக்கு அமெரிக்கன் மேடு சைக்கிள் தான் பெஸ்ட் சைக்கிள். ஒரு அமெரிக்கன் மேடு சைக்கிள் வேணும். டேபிள் வந்து பிலிப்பைன்ஸ் மரத்தை செஞ்ச ஒரு டேபிள், உட்காரும்போது கொஞ்சம் பெரிய பெரிய விஐபி மாதிரி தெரியுங்கிறதுக்காக ஒரு வீல் சேர் போட்டு உட்காரணும். வீல் சேர் போட்டு உட்காந்தோம்னா ஒரு பெரிய விஐபி மாதிரி தெரியும். இது மூணுமே வேணும் ஆண்டவரன் சொன்னோடனே சர்ச்சுக்கு போயிட்டார். 2 வாரம் ஆயிடுச்சு, அதை விசுவாசி தான் பெற்றுக்கொண்டதான் விசுவாசிட்டார். சர்ச்சில் போய் அன்னைக்கு ரோமர் 4:17 எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு. இல்லாத இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அதை பிரசங்கம் பண்ணும்போதே இவர் சொல்லியிருக்கார், ஆண்டவர் உனக்கு சைக்கிள் ஒன்று கொடுத்துருக்கிறார், ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறார், ஒரு சேர் கொடுத்துருக்கான்னு சொன்னோடனே அது எல்லாமே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. யார் வீட்லேயும் சைக்கிள் கிடையாது, யார் வீட்லேயும் சேர் கிடையாது, யார் வீட்லேயும் டேபிள் கிடையாது. அவர் கூட இருந்த ஒரு 3 பசங்களுக்கு பெரிய ஆச்சரியம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருக்கா பாஸ்டர், நாங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம் பாஸ்டர்ன்றிருக்கோம். அந்த 3 பேரும் இப்போ ஊழியத்தில் இருக்கங்கிறார். வீட்டுக்கு கூட்டி போயிருக்கா, வீட்டுக்கு கூட்டி போனோன்னா ஒரு தகர டப்பாவில் தான் ஒரு வீட்டை ஆரம்பித்தார். அது வீட்டில் ஒன்றுமே இல்லை. உன்னை கேட்பார், என்ன பாஸ்டர் சர்ச்சில் அறிவிச்சிட்டிங்க, சைக்கிள் வந்திருக்குனீங்க, சேர் வந்திருக்குனீங்க, ஒன்றையும் காணமே. அவர் சொல்லுவார், நான் உள்ளே இருக்கும்பாரு,
உள்ளன்னா இது வயிற்றுக்குள்ள நான் கற்பமாக இருக்கேன் பாரு. உடனே விழுந்து விழுந்து சிரிப்பேன், என்ன பாச சேரா உள்ள இருக்கு. அப்போ பெற்றுட்டு நீங்கள் சைக்கிள் வந்துருச்சு சேர் வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, ஆனால் இல்லையே. அப்போ கேட்டார் அவருக்கு, அவங்க அந்த பசங்கிட்ட கேட்டிருக்காரு, இப்போ நீ பூமியில் இருக்க நீ வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்னு கேட்டிருக்காரு. என் தாயின் கருவில் இருந்தேன் இருக்கான். தாயின் கருவில் இருந்தப்போ நீ இருந்தையா இல்லையான்னு இருக்காரு. தாயின் கருவில் இருந்தப்போ இருந்தமா இல்லையா? இருந்த, வெளியே வரல. அப்படித்தானங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு சைக்கிள்லாம் வெளியே வரல, கருவில் இருக்குன்னு இருக்காரு. வந்துருச்சு, எங்கே இருக்கு? கருவில் இருக்குன்னு இருக்காரு. அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவரும் சொல்லியிருக்காரு, வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத போயின்னு இருக்காரு. வெளியே சொல்லிடாதன்னு சொன்னா தான் சொல்லுவாங்க. முதல்ல கம்முன்னு விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவன் ஏரியா முழுக்க சொல்லிடுவான் போய், நம்ம பாஸ்ட் கற்பமாக இருக்காரு, பாஸ்ட் சைக்கிள் சேர்லாம் கற்பத்தோடு இருக்காருன்னு சொன்னோன்னா, ஒரு பொம்பளை நம்மட்டாவே சிரிச்சிட்டு போங்க அவரை பார்த்துட்டு. ஒரு சின்ன பிள்ளை வந்து அங்கிள் நீங்கள் கற்பமாக இருக்கீங்களாம்ல அங்கிள்னு தடவிட்டு போகும். இவருக்கு கஷ்டமாக இருக்கும். மூணே மூணு வாரம் தான் அவர் எருது பார்த்த மூணுமே பெறுவார். அவர் சொல்லுவார், அதுக்கு இந்த தேரியாவில் நான் மட்டும்தான் சிரித்தேன், எவனுமே சிரிக்கலன்னாரு. சிரித்தவன்லாம் அமைதி ஆகிட்டான், நான் சிரித்தேன். அதான் ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன்ங்கிறது ஸ்பெசிஃபிக் பண்ணணும். சுகம் வேணும்னு கேட்கக்கூடாது. என்ன சுகம் வேணும் உங்களுக்கு? என்ன உங்களுக்கு மைண்டு சிங்கிள் மைண்டாக மாறிடுங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த பத்திமையை வருகிறான், அவன் குருடன், ஆண்டவன்கிட்ட கேட்டது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு சொன்னவன்ன, அவன் நான் சுகமாக வேண்டும் சொல்லலை, பார்வை அடைய வேண்டும்னா. அவன் சுகமான சொன்னான், நான் பார்வை அடையணும்னா. அப்போ எதுக்கு வர்றீங்க? ஸ்பெசிஃபிக் பண்ணுங்க, இதுதான் எனக்கு வேணும். சுகம் வேணுமா? வேதம் சொல்லுகிறது, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமான. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உபாயம் 28 வியாதி ஒரு சாபம் சொல்லுது. அப்போ தேவன்கிட்ட போகும்போது ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தழும்புகளால் நான் சுகமானன்னு சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டேன்னு சொல்லுகிறது. ஆகவே வார்த்தை சொல்லுகிறபடினாலே இந்த வியாதியிலிருந்து என்னை விளக்கிறபடியாக நமக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது ப்ரேயர் ஸ்பெசிஃபிக்காக மாறிடும். செழிப்பு வேணுமா? செழிப்பு குறித்து வேதத்தில் நிறைய சொல்லுது. போன வாரம் கூட சொன்னேன், ரட்சிப்பை குறித்து பேசுறதை காட்டிலும் செழிப்பை குறித்து வேதம் அதிகமாக பேசுது. ஏன் அதிகமாக பேசுதுன்னா, ரட்சிப்பை காட்டிலும் செழிப்பு பெருசுங்கிறக்கால மக்களுக்கு அது தேவையா இருக்கு, ரசிக்கப்பட்ட மனிதனுக்கு அது தேவையா இருக்கு. அதனாலதான் அதிகமா சொல்றார், செழிப்பு பெருசா ரசிப்பு பெருசா? ரசிப்பு தான் பெருசு. ரசிக்கப்பட்ட மக்களுக்கு செழிப்பு அவசியம் இல்லையா? 3 யோவான் 2 நிறைய நாள் போதிச்சோம், பிரியமானவன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஏன் ஜெபிக்கிறேன்னு சொல்றார் என்றால், 3 யோவான் 2 அதே யோவான் 1 யோவான் 4:14 சொல்கிறார், நாம் எதையாவது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கேட்கும்போது தைரியமா கேட்கலாம், ஜபித்திருக்கிறோம், ஜபித்த ஜபம் கட்டாய் வருங்கிற போல்னஸ் வரும். ஆமேன்னு சொல்லி வெளியே போறோம் இல்லையா? ஆமேன்னா என்ன? அப்படியே ஆகட்டும் சொல்லி போகும்போது ஒரு போல்னஸ், ஒரு தைரியம் இருக்கும். ஏன் தைரியம் இருக்கும்? அவர் சித்தத்தின்படி கேட்டிருக்கிறேன், அவருடைய விருப்பத்தின்படி கேட்டிருக்கேன். எஃப்எஃப் பாஸ்வர்த்ங்கிற ஒரு தேவ மனுஷன் சொன்னார், Faith begins when the will of God known. தேவ சித்தம் அறியும் பொழுது விசுவாசம் வேலை செய்யினர். அப்பதான் விசுவாசமே ஆரம்பிக்குது. தேவ சித்தமும் தேவனோட வார்த்தையும் என்னங்க? தேவனோட வார்த்தையும் தேவனோட சித்தமும் ஒண்ணு. தேவனோட வார்த்தை தெரியுதா? தேவ சித்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, நீங்க வார்த்தையை மையமா வச்சு ஜபிக்கிறீங்க இல்லையா? தேடி பிடிச்சு வார்த்தையை ஜபிக்கும் பொழுது அதான் பவர்ஃபுல்லான ஜபம். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் சகலத்தையும் தாங்குகிறார். தேவனுடைய வல்லமை எதில் இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுது. அதனால இதன் வாழ்க்கையில் எதிர்பார்க்குன்னு சொல்லும் பொழுது அந்த ஜபம் பவர்ஃபுல்லான ஜபமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஜபம் பண்ணும் பொழுது ஜபம் பதிலில் தான் ஆரம்பிக்கணும். ஜபம் கேள்வியில் ஆரம்பிக்கக்கூடாது. ஜபம் எதில் ஆரம்பிக்கணும்?
பதில் தான் ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணும் போதே எதுல பதில் வரும், ஜெபம் பண்ணும் போதே எதுல ஆரம்பிக்கணும், பதில் ஆரம்பிக்கணும். அவரோட வார்த்தையும் அவரோட பதிலும் ஒண்ணு. வசனத்தை சொல்லி ஜெபிச்சீங்கன்னா பதிலை சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனம் சொல்றீங்களா, அப்ப எதை சொல்றீங்க, பதில சொல்லுகிறீங்க. இதான் என் வாழ்க்கையில வேண்டும், இது என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று பதிலை சொல்லி ஜெபிக்கிறீங்க. முதல் காரியம், ஜெபிக்கும் தேவனோட உறவாடுகிறோம், ஐக்கியங்கள் இருக்கிறோம். ரெண்டாவது காரியம், என்ன தேவையோ அதற்கேற்ற தேவனோட வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை எழுதணும். புரியுதா இல்லைங்களா? வேதத்தை சொல்லுகிறது வசனத்தை தேடுங்கள் இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு எழுதணும். எது வேணும்? தேடி கண்டுபிடிங்க. இப்ப சோம்பேறியான வாழ்க்கை இல்ல, சுறுசுறுப்பான வாழ்க்கை. மூணாவது காரியம், ஜெபிக்கும் பொழுதே பதிலோடு ஜெபிக்கிறோம். நாலாவது காரியம், காரியம் சொல்றேன், யாக்கோபு அஞ்சு, யாக்கோபு அஞ்சு 16 வசனம் பிற்பகுதி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனதா இருக்கிறது. நாம் நீதிமான் இல்லையா, நீதிமானா? ஒருவேளை பாவம் செஞ்சிட்டீங்க, இப்ப நீங்க நீதிமானா? நீதிமான்னா என்ன தெரியுமா? வேதத்துல நீதிமான் நீதிமான் சொல்றனா, தவறே செய்யாதவனை வேதம் நீதிமான் சொல்லல. தவறே செய்யாதவன் உலகத்துல யாருமே இல்லை. தவறே செய்யாதவன் சொல்லிட்டான்னா அதே பெரிய தவறு தான் இல்லையா. நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பாவமே செய்யாதவனை போல நிற்கிறதா நீதிமான். பாவம் செய்தவனை போல சொல்ல நிற்கிறல்ல நீதிமான், ரைச்சஸ்ங்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் அஸ் இஃப் ஹி ஹஸ் நெவர் சின்னு அர்த்தம். இது வரைக்கும் பாவமே செய்யாதவனை போல தேவ சமூகத்தில் நிற்கிறதா நீதிமான் அர்த்தம். நீங்க நீதிமான் என்ன அர்த்தம், தேவ சமூகத்துக்கு முன்பாக இதுவரைக்கும் பாவமே செய்யாதவனை போல நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்னா, நம்ம நிக்கல, இயேசுக்குள்ள நிக்கிறோம். இயேசு பாவம் செய்யல, பாவம் அறியாதவர், பாவத்துக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 5:21 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாகி என்னுடைய பாவத்தை அவர் எடுத்தார். அதே நேரத்தில் பாவமே செய்யாதவரை போல தேவ சமூகத்தில் அவர் நிற்கிறார் பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் என கொடுக்கப்படுகிறது. அப்போ நீதிமான் ஏறெடுக்க ஊக்கமான ஜபம்னா நான் எப்படி படிக்கணும், படிக்கணும்னா நான் ஏறெடுக்கிற ஊக்கமான ஜபம் பலனுள்ளது. அப்படி தான் வேதத்தை படிக்கணும். எவரோ நீதிமானாக இருக்கிற அப்படி படிக்காம, நான் நீதிமான், நான் ஏறெடுக்கிற ஊக்கமான ஜபம். அப்போ ஜபிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு தோல்வியின் எண்ணம் இருக்காது, ஒரு ஜெயத்தின் எண்ணம் தான் இருக்கும். ஜெபிச்சுட்டு போய் வெளியே போனதுக்கப்புறம் ஜெபிச்சிருக்கோம், பார்க்கலாம் கத்தர் என்ன செய்கிறார பார்ப்போம், கத்தருடைய சமூகத்தில் வச்சிட்டோம், கத்தர் செய்கிறத செய்யட்டோம். அப்படின்னா நீங்கள் ஜெபம் வந்து உறுதியான ஜெபம் கிடையாது. ஜெபிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறுகிறதா பார்க்குறோம், அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காக மாறிவிட்டதா பார்க்குறோம். ஏன்னா தேவ சித்தத்தை ஜெபிக்கிறோம், நீதிமான் ஏறெடுக்க ஊக்கமான ஜெபம் பலனது. ஒருவேளை பாச பாவம் செஞ்சுட்டே தேவ சமூகத்தில் போலாமா? நீங்கள் தேவ சமூகத்தில் போகலாம் இல்லைங்க, தேவ சமூகத்தில் வாழ்றீங்கன்னு பைபிள் சொல்லுது. அங்கே போய் பாவம் நல்லா கவனிங்க, பாவத்தை அறிக்கை செய்யக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்யாமல் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தாரோ அதை அறிக்கை செய்கிறோம். நான் இதில் தான் ரொம்ப பேர் தவறுறாங்க. இப்போ பாவம் செஞ்சால் பாவத்தை அறிக்கை செய்ய வேணாமா? பாவத்தை அறிக்கை செய்வனா இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சாருங்க அறிக்கை செய்யுங்க. அன்புள்ள பிதாவே பாவத்தின் அடிப்பில் வரேன்னு சொன்னீங்க, இயேசு நாமத்தில் வரேன்னா இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாவியாக இருந்த நீதிமானாக்குவதற்காக இயேசு சிலுவையில் கிரயம் கொடுத்தா நினைக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். அவன் நீதிமானா? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கு. இதெல்லாம் உள்ளத்தில் வரணும். நான் நீதிமான், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படுங்கிற எண்ணத்தில் வரும் பொழுது ஜெபம் தோல்வியின் ஜெபமா இருக்காது. ஜெபங்கிறது ஒரு கான்பிடென்டான ஜெபமா இருக்கும், உறுதியான ஜெபமா இருக்கும். இதான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறோமா?
ஜெபிக்கும் போதே உறுதியோடு ஜெபிக்கணும், பதில் வந்து விட்டதுன்னு ஜெபிச்சனா பதிலோடு ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். சங்கீதம் திருப்போம், சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தை தேடுவேன் கத்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில். ஜபம் பண்ணும் போது என்ன சொல்றான்? ஆண்டவரே முகத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, என் இருதயம் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கத்தாவே என்று இருதயம் உம்மிடத்தில் சொல்லுது. நீ என்ன சொன்னீரோ அதை வந்து உம்மிட சொல்றேன். நான் நீ சொல்லாத ஜபத்துல சொல்லல, நீ ஜபத்துல நீ என்ன சொன்னீரோ அதை சொல்லும் பொழுது ஜபங்கிறது உறுதியான ஜபமா இருக்கும், நிச்சயம் இல்லாத ஜபமா இருக்காது. நீங்க ஜபித்த உடனே அவர் என்ன சொல்லி சொன்னாரோ, அவர் என்ன சொன்னாரோ அது தேவனிடத்தை சொல்லும் பொழுது பரலோகம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். வேதத்தில் ஆபிரகாம் உடன்படிக்கை மனுஷன், ஆபிரகாம் கத்தட்ட கேட்குறான், நீர் எனக்கு என்ன தருவேன்னு கேட்குறான், அப்படியே கேட்குறான். அவரும் உனக்கு என்ன வேணுங்கிறாரு, எனக்கு பிள்ளை வேணுங்கிறான். ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளை இருக்கின்றார். இவன் கேட்ட உடனே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாருங்க, எப்போ கேட்குறீங்களோ அடுத்த நிமிஷம் ரெஸ்பாண்ட் வர ஆரம்பிக்கும். ஆதி ஆமாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஜபத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. ஆதி ஆகமம் அதே 32 சம்பவம் தெரியும். யாக்கோபு தன் மாமனார் வீட்டிலிருந்து சொந்த ஏரியாவுக்கு போகிறாரு. போகிறவரில் அண்ணனை குறித்து ஒரு பயம் இருக்குது. ஆனால் அண்ணன் சொன்னார், ஏசா சொன்னார், எப்படி நீ ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா திரும்பி கொன்றுவேன்னாரு. இப்போ முத முதல் ஏரியாவுக்கு வர்றாரு. ஏரியாவுக்கு வரும்போது பெரிய செல்வம் இருக்குது, 4 மனைவி 11 பிள்ளைங்க, நிறைய படை சூழ வர்றார். வரும்பொழுது இன்னும் ஆள் கொஞ்சம் திருந்தலை, பூர்ணமாக திருந்தலை, இப்போ தான் திருந்திக்கிட்டே வர்றார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் திருந்த முடியும், உடனே திரும்பி திருந்திட முடியாது. ரசிக்கப்பட்ட உடனே உடனே எல்லாம் திருந்த முடியாது. மக்கள் வந்து அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க. ஒரு சீக்கு குடும்பத்தில் ஒரு சீக்கிய பிள்ளை பிறக்குது. பிறந்த உடனே ஹர்பஜன் சிங் மாதிரி டர்பனை வச்சுட்டு பிறக்காது. பிறந்தோம்னா தாங்காது, உடங்கம். பிறந்த உடனே எல்லா குழந்தைய போல தான் சீக்கிய குழந்தையும் பிறக்குது. அப்புறம் நாலாம் நாக நல்ல உணவை கொடுக்க கொடுக்க மீசை வருது, தாடி வருது, முடி வந்துடுது, அப்புறம் சுருட்டி போடுறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஒரு பிறந்த குழந்தை உடனே வந்தவுடனே மீசை தாடியோட வளராது, என்ன செய்யணும்? வசனத்தை ஊற்றம். இவனையும் திருந்துவதற்கு கத்தர் நிறைய வேலை செய்கிறார். கீழே வாசிங்க, ஆதி 32:10 வாசிக்கிறேன். 32:10 அடியனுக்கு தேவியை காமித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவுன்னு பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். என்ன ஒரு பயம் இருக்கு, என்ன நிறைய சொத்து இருக்கு, சும்மா இருந்தா கூட பயம் கம்மியா இருக்கும். இப்ப சொத்து நிறைய இருக்கு, பிள்ளைகள்லாம் கூட வரும்போது கூட கொஞ்சம் பயம் அதிகமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, கொன்றுவானோன்னு ஒரு பயம் இருக்கு. அடுத்து ஜெபிக்கிறான், தேவிரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று அது எனக்கு நினைப்புல வருதுங்கிறான். பயமும் வருது, என் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணல் போல ஆக்குவேன்னு சொன்னீரே, அதுக்கும் மனசுல வருது. வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறாங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி ஜபிக்கிறான். அப்போ நான் சாக மாட்டேன், நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைகள் கடல் மணலை போல இருக்காது. சூழ்நிலைகளை பார்க்கறதுக்கு பயமா இருந்தா கூட வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறான். சொல்லி முடிஞ்ச உடனே கொஞ்சம் திருட்டுத்தனமும் பண்ணான். ஜபிச்சு முடிஞ்ச உடனே லேயாளுடைய வேலைக்காரியை முதல்ல அனுப்பினான். என்ன முதல்ல வெட்டினான்னா முதல்ல லேயாள் வேலைக்காரியை வெட்டிக்கிட்டோம், பயங்கரமான ஆளுங்க அவன். லேயாளுடைய வேலைக்காரியும் அவனுடைய பிள்ளைகளையும் முன்னாடி விட்டு, அதுக்கப்புறம் ராகுலுடைய வேலைக்காரியை வர்றான். முதல்ல லேயாளுடைய வேலைக்காரி, அதுக்கப்புறம் ராகுலுடைய வேலைக்காரி, அதுக்கப்புறம் ராகலை விடுறான். ராகலை விட்டு இவன் போல இவங்க உட்காந்துட்டான். நைட்டோட நைட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு இவங்க உட்காரும் போது இவன் ஜெபிச்சான் இல்லையா, இல்லை தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கல் மலையை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று அந்த நைட்டே கத்தரன்ட்டு வந்தாருங்க. அந்த நைட்டு வந்தார், காலையில் இல்லை,
கீழே வாசிங்க கடைசியில இல்ல இல்ல 24 வசனத்துல யாக்கோவு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும்பளவும் அவனோடே அனைத்தா கத்தரோட நாம் போராடணுங்கிறாங்க இல்லையா, கத்தர் தான் இவனோட வந்து போராடினார். இவன் போராடனா அவர் போராடினாரா? யாக்கோவு போறான்னா கத்தர் போராடினாராங்க, கத்தர் போராடுறாருங்க இவனோட. இன்னும் இவனை மாற்ற முடியல, இவன் தில்லுமுள்ளு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வசனத்தை ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் கிரியை செய்து இட விடணும். இப்ப ஜெபிக்கிறான், ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கத்த சொல்றாரு, நீ இனிமேல் யாக்கோபு கிடையாது இஸ்ரேலுங்கிறாரு. மனுஷனை நம்பி பிழைக்கிறவன் கிடையாது, ஏமாத்திரம் இல்லையா என்னோட பிரபுனி. அடுத்த சாப்டர் படிச்சு பாருங்க, யாக்கோபு முதல்ல போவான், எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. என்ன இப்ப வசனத்தை விசுவாச்சான், தேவரி காப்பாற்றுவார் விசுவாச்சான். முதல்ல போனது என்றால் அந்த அந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் அப்படி வருவாங்க, வேலைக்காரன் கிஃப்ட் கொடுத்துருவான், மனைவி பிள்ளைகளுக்கு முன்னாடி இவன் போயிடுவான். அதான் வார்த்தையை நம்புறது. வார்த்தையை ஜெபிக்கிறீங்களா? பதிலை எதிர்பாருங்க. வார்த்தை ஜெபிச்சதுக்கு அப்புறம் மாம்சத்தில் வேலை செய்யக்கூடாது. ஜெபம் அது வாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம மாம்சத்தில் நம்ம மாட்டுக்கு வேலை செய்வோம்னா ஒன்று நீங்கள் வேலை செய்யணும், அவர் வேலை செய்யணும். அவர் வேலை செய்ததற்கு இடம் கொடுங்க. அதாவது வேலைக்கு போகணும் கட்டாயமா, அதை சொல்லலை. அவர் வேலை செய்வார், என் தெய்வன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்தேசுக்கு நிறைவாக்குவார். என் தெய்வன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்தேசுக்கு நிறைவாக்குவார்னா ஒரு நாள் கழிச்சு ரோட்டு வாசல் அங்கே தள்ளி விட்டுருவாங்க. அங்கே வந்து என் தேவன் தம்முடைய மகிமை, அது வேற. ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும். புரியுதுங்களா இல்லைங்களா? அது வேலை செய்கிறது. சுகமோ வெற்றியோ தேவனோட அனுகூலங்கும் போது மனித புத்தியை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய அனுகூலம் ஒத்தாசை. அப்படி இருக்கும்போது தேவன் டோரை ஓபன் பண்ணி கொடுப்பார். கடைசியில் போன வாரம் ஒன்று சொல்லி முடித்தோம், அதோட சொல்லி முடிக்கிறேன். பொருளாதாரத்தில் பெருக்க வேணுமா? அதான் போன வாரம் சொன்னேன், அங்கே தான் முடித்தேன். பொருளாதாரத்தில் பெருக்கம் முன்னேற்றம் வேணுமா? உங்களுக்கு வேணுமோ இல்லை, எனக்கு வேணும். ஏன் வேணும்னா செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஏழை ஏழைக்கு உதவி செய்ய முடியாது. நாலு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் என்றால் நான் நல்லா இருந்தால் தான் நாலு ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகணும் என்றால் கையில் காசு இருக்கணும். அப்போது சுவிசேஷம் போகிறதுக்கு என்ன வருது? காசு அவசியம் இல்லையா? பணம் வேணுமென்றால் பெட்டிஷன் வைங்க, தேவன்கிட்ட வைங்க, ஸ்பெசிஃபிக்காக வைங்க. இது வேணும் ஆண்டவரன் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வைங்க. சங்கீதம் 20 வாங்க. ஜெபிக்கவில்லை என்றால் அற்புதம் நடக்காதுங்க. இஎம் பவுன்ஸுங்கிற தேவ மனுஷன் சொன்னார், ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுன மனுஷன். அவர் புத்தகம்னா ஜெபத்தை குறித்து மட்டும்தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறார், ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய நோக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் இடம் கொடுக்குற நேரம்ங்கிறார். தேவனோட வல்லமையும் தேவனோட நோக்கங்களும் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இடம் கொடுக்குற நேரம். நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அதனோட வாழ்க்கையில் நிறைவேறவே நிறைவேறாதுங்கிறார். ஜான் வெஸ்லி சொன்னார், நாம் ஜெபிக்கவில்லை என்றால் தேவனை மட்டுப்படுத்துகிறார். தேவன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் மட்டுப்படுத்துகிறோம். நாம் ஜெபிக்காத வரை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜெபிக்கும் பொழுதுதாங்க தேவன் இடைப்படுகிறார். ஆதாம்ட்ட கத்த சொல்லிட்டார், பூமியோ மனுஷன் கையில் கொடுத்துட்டார். இப்ப உதவின்னா நான் என்ன செய்யணும்? நான் கேட்டாதான் உதவி செய்கிறார் தவிர வாலண்டியராக உதவி செய்ய மாட்டார். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அன்ற சிலுவைக்கு போனார், ரத்தம் சிந்தினார், எல்லாம் செஞ்சிட்டார், நான் கேட்டு தான் கொடுப்பாரா? கேட்காம கொடுக்க மாட்டாரா? எனக்கு வேணும்னு அவருக்கு தெரியும், அப்புறம் ஏன் நான் இது கேட்கணும்? கேட்கணுமா? இது ரொம்ப பேர் மக்களை பெரிய கேள்வியா இருக்குங்க. அவர் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார்ல, கொடுக்க வேண்டியதானே? கட்டாயம் கேட்கணும். மத்தையில் சொல்றாரு, இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க பரமப்பிதா அறிந்திருக்கிறார், ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுனாரு. அடுத்த வசனமே சொன்னாரு, இதெல்லாம் உனக்கு தேவும் ஆனால் நீ ஜெபம் பண்ணணுன்னாரு. என்ன, பூமி மனிதனுடையது, இவன் விரும்பி கேட்டாதான் எல்லாரும் ரட்சிக்கப்படுன்னு கத்தர் விரும்புகிறார். ஆண்டவரே ரட்சின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் கத்தர் ரட்சிக்கிறார். அந்நிய பாஷை எல்லாரும் பேச கத்தர் விரும்புகிறார். நான் பேச வேண்டும் விரும்பினாதான் அந்நிய பாஷை கத்தர் கொடுக்குறார். அப்ப கேட்கணுமா? பொருளாதார செழிப்பிலையும் கேட்க வேண்டியது அவசியம். ரெண்டு வசனம் படி முடிப்போம். சங்கீதம் 20:1, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக,
ஆங்கில பைபிள் நல்லா இருக்கும். பிரச்சனையின் நேரத்தில் கர்த்தரன் ஜபத்தை கேட்பாரான்னு இருக்கு. பொருளாதாரம் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனை தான். பிரச்சனையின் நேரத்தில் கர்த்தரன் ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உண்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கையிலெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த ஜபம் குறிப்பாக பொருளாதார மாற்றத்துக்காக ஏறெடுக்கிற ஜபம். பொருளாதாரத்தில் மாற்றம் வேணுமா? இங்கே சொல்கிறான், உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அடுத்து சொல்றது, நாங்களும் ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் பதில் வர்றதுக்கு முன்பாகவே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்போங்கிறான். ஏன் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றார்? மூணாம் வசனம் சொல்லுகிறார், நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. பொருளாதாரத்தில் மாற்றம் வரணுமா? முதல்ல விதைங்க. விதைப்பு இல்லை என்றால் அறுவடை வரவே வராதுங்க. சான்ஸே கிடையாது. அறுவடை வரணுமா? ஃபர்ஸ்ட் விதைப்பு இருக்கணும். விதைப்புன்னா 10 கோடி விதைக்க சொல்லல. உங்ககிட்ட இருக்கிறதே 2 ரூபா தான் இருக்கா? 2 ரூபா தான் போடுங்கன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிறது 2 ரூபா, 2 ரூபாவில் ஆரம்பிங்க. பணம் இல்லைங்க, வஞ்சனை இல்லாமல் இருதயத்தை விதைக்கிற பதை அறுவடை எதிர்பார்க்குறீங்க. என்ன அறுவடை வேணுமோ அந்த விதையை விதைங்க. கலாத்தியர் சொல்கிறார், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். தேவனை யாரும் பரியாசம் பண்ண முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அந்த இடத்துல சொல்லும் பொழுது தீமையை சொல்லலை, பணத்தை பற்றி பேசுகிறார். பணத்தை விதைத்தீர்கள் என்றால் பணத்தை அறுப்போம். அறுவடை வேணுமென்றால் என்ன அறுவடை வேணுமோ அதுக்கேற்ற விதைகளை விதைங்க. பணம் இல்லைங்க அறுவடை. யாக்கோபு பெரிய 2 பரிவாரங்களோடு வந்தானா? எப்படி வந்தான்? திடீர்னு வந்துட்டாங்கிறீங்களா? போகிறதுக்கு முன்னாடி அவன் ப்ரேயர் பண்ணுறான் பாருங்க, வாசிங்க. பொருளாதாரத்தில் மாற்ற வர்றதுக்கு ரொம்ப அதி முக்கியமான ஒரு காரியங்க. நான் அநேக நேரத்தில் சிலருக்கு உதவி செய்யறதுக்கான சில விதைக்கலை, எனக்கு சில அறுவடை வேணுங்கிறக்காகவே விதைச்சிருக்கேன். அது வந்து கொடுத்தாங்கிறக்காக விதைக்கலை, எனக்கு ஒரு அறுவடை தேவைப்படுகிறது, அதனால நான் விதைச்சிருக்கேன். விதைச்சு அறுவடையும் பெற்றிருக்கிறேன். பெறலை என்றால் கான்ஃபிடென்ட்டாக போதிக்கிறாள் நான் கிடையாது. விதைப்பு என்றால் பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். அதே 28 சம்பவம் தெரியும். அண்ணன் பயந்துருவான்னு சொல்லி மாமனார் வீட்டுக்கு ஓடி போகிற நேரம், அவனு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள கையில் காசு இல்லை, ஒரு கம்பு மட்டும்தான் இருக்குது, வனாந்தரத்தில் தலானி கூட கிடையாது, ஒரு கல்லை வச்சு படுக்கிறான். அவள் தேவன் அவன் பேசுகிறார், உடன்படிக்கை நடிப்பில் பேசுகிறார், உன் தகப்பனாய் ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் போரிடம்லாம் உன்னை பாதுகாப்பேன் பராமரிப்பேன் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தேவன்கிட்ட யாக்கோபு பேசுகிறான். 20 வசனம், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழிகளை என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். தேவன் அதே சொல்லிட்டார் ஏற்கனவே, நான் அவன் தேவனாக இருப்பேன், நான் அவனை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டார். அதையே திருப்பி சொல்கிறான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவர் எனக்கு தரும், எல்லாவற்றிலும் உமக்கு தசமான் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் இருக்கு. நீ என்ன தருவீரியோ அதை நான் உங்க தசமமாக கொடுப்பேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த 2 பரிவாரங்கள் வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி விதைக்காம இருந்திருப்பாங்கிறீங்களா? 20 வருஷமா என்ன செஞ்சாவே? தேவனுக்கு விதைச்சிக்கிட்டே இருந்தான். அவன் கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தில் அண்ணா சொல்லிட்டு போயிட்டான். தேவன் திரும்பி அவன்கிட்ட பேசும்போது கூட, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணின தேவன் அவன் சொல்றாரு. அவனை ஏழையாக விடவே இல்லைங்க. மாமா சூழ்ச்சி பண்ணார், எல்லாரும் சூழ்ச்சி பண்ணாங்க ஏழையாக கண்டு. வெளியே வரும்பொழுது சொத்தை அடக்க முடியாத அளவுக்கு வர்றான். அவங்க அண்ணனுக்கு கொடுத்தா பார்த்தீங்கன்னா கிஃப்ட், அதே பல கோடி போகும். பல கோடி கிஃப்டா கொடுத்தாங்க. போகும்போது எப்படி போனான்?
ஒரு கம்பு தான் கையில் இருந்துச்சு. விதைத்தீர்கள் என்றால் அறுவடையிலிருந்து தப்ப முடியாது. சார்ல்ஸ் காப்ஸ்னு ஒரு பிரசங்கர் இருந்தார், இந்த விசுவாச அறிக்கையை பற்றி நிறைய பேசுவார். அவரை குறித்து சொல்கிறாங்க, அவர் அதிகமாக ரொம்ப பேச மாட்டார், பிரசங்கம் பண்ணுற இடத்துல பேசுகிறதான. வெளியே வந்தோம்னா கேட்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாராம். அவரோட இன்னொரு ஊழியக்கார் போயிருக்கார், அவருக்கு ஏரப்பலையெல்லாம் வச்சுருந்தார், பெரிய பெரிய ஒரு விவசாயியாக இருந்தால் ஊழியத்துக்கு வந்தார். முதல்ல அவர் பெரிய ஃபார்மர், அவர் சொந்த ஏரப்பலையெல்லாம் வச்சுருந்தார். அவரோட ஒரு வட்டம் அவர் பண்ணைக்கு ஏரப்பலையில் இறங்கியிருக்கார். அவர் பண்ணைக்கு ரெண்டு பக்கமும் அந்த பருத்தி ரெண்டு அந்த ரன்வேல ரெண்டு பக்கம் பருத்தி விளைஞ்சிருக்குமா. அவர் விவசாயி, அதான் கடைசி விவசாயம் பார்த்தார், ஊழியம் பார்த்தார், நல்ல சரியான ஊழியக்காரங்க அவர். பண்ணையாளுக்கு ஆரம்பத்துலேருந்தே சிறப்பாக பண்ணார். அப்போ ரன்வேல இறங்கும் போது அவர் பார்த்துருக்கார், சுற்றி பருத்தி இல்லை, வேற எதே செடி விளைஞ்சிருக்கு. அவர்கிட்ட கேட்டிருக்கார், பருத்தி எங்க, பருத்தியே இல்லையே என்று கேட்டவொடனே நான் விதைக்கலன்னு இப்போ என்ன விதைச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ சோயா விதைச்சிருக்கீங்கன்னு இருக்காரு. ஏன் பருத்தி விதைக்கலை, அது எனக்கு பிடிக்கலன்னு இருக்காரு. இப்போ சோயா விதைக்கிறேன், அது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாரு. அப்போ எதை பிடிக்குதோ அதை விதைங்க, எதை விதைக்கிறீர்களோ அதை அறிப்பீர்கள். பொருளாதாரத்தில் மாற்றம் வர வேண்டுமென்றால் முதல் விதை விதைச்சாச்சா, அதுக்கப்புறம் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. விதை வருகிறதற்காக நன்றி சொல்லுங்கள். மார்க்கு 11:24 இருக்கு இல்லையா, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணி முடிஞ்சோன்னா ஆமேன் சொல்லி முடிக்கிறோம். ஆமேனா என்ன, அப்படியே ஆகட்டும் சொல்லி முடிக்கிறோம். சொன்ன உடனே கண்களில் வரலை, கையில் பார்க்கலை, ஒரு கால அளவில் வருது. அந்த கால அளவில் வாயில் துதி ஸ்தோத்திரம் கடைசி வரை வந்துகிட்டே இருக்கணும். எதை ஜெபித்தீர்களோ காண்கிற வரை வாயை விட்டு துதி ஸ்தோத்திரம் போகக்கூடாது. இயேசு சொன்னார் இல்லையா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைகின்ற. ஆம்பிட்ஃபைல் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் இருக்கும். கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் நாக்கிங் இருக்கும். கீப் ஆனா தொடர்ந்து கேளுங்கன்னா, அதே திருப்பி திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லலை, எதை சொன்னீங்களோ நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இதனை கொடுத்ததற்காக நன்றி, சுகமாக்குனதுக்காக நன்றி. ஏன் நன்றி சொல்கிறார் என்றால், நன்றி இல்லாத உலகம் இந்த உலகம் தெரியுமா. உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கான், வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேலையை பற்றி குறை சொல்லுவான் தெரியுமா. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கான் தெரியுமா, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை பற்றி என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவான், அந்த வேலைக்கு நன்றி சொல்ல மாட்டான். அதான் உலகம் கடைசி காலத்தில் நன்றி அறியுது, நன்றி அறிதல் இல்லாதவர்கள் வருவார்கள் இருக்கு பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட உலகத்தில் கத்தர் நம்மை நன்றி அறிதலாக இருக்கணும். இப்போ முடிஞ்சவொன்னே சொல்கிறீங்க, யாராச்சும் ஒரு ஆள், சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பாச அடுத்த வாரம் உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா உடனே கையை கொடுத்து தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லுவேன். 10 லட்சம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் இருக்கும். இப்போ உடனே என்ன வரும், ஏன் உங்களுடைய உத்தமத்தை நம்புறோன்னு அர்த்தம். சொன்ன உடனே தேங்க்ஸ் வருது, ஏன், அதாங்க ஆட்டிடியூடு. இந்த நன்றி அறிதலான இருதயம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இல்லை. சங்கீதம் 107 படிச்சு பாருங்க, 4 இடத்துல திருப்பி திருப்பி வரும் இந்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 107:9, 16, 21, 31 வசனம், எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு காரியம் திருப்பி திருப்பி வருது. அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை 4 தடவை ஒரே அந்த சங்கீதத்தில் 4 தடவை திருப்பி திருப்பி அதே வார்த்தையே வருதுன்றால் துதிக்கக்கூடிய ஆட்டிடியூடு வேணும். 2 நாளாகவும் 5:11-14 வச்சிங்கன்னா சாலமன் தேவாலயம் கட்டி துதிக்கிறாங்க, துதிச்ச உடனே தேவ மகிமை இறங்குது, ஆசாரிகளும் அந்த இடத்த நிற்க முடியலன்னு இருக்கு. தேவ மகிமை இறங்கும்போது ஆசாரிகளே நிற்க முடியலன்னா பிரச்சனை எப்படிங்க நிற்கும், வியாதி எப்படி நிற்கும், போராட்டம் எப்படி நிற்கும். துதிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்குது. பவுலும் சீலாவும் ஜெயிலில் போடுறாங்க, துதிக்கும் பொழுது சங்கிலி உடையுது. என்ன சங்கிலி உடையணும், வாயை திறந்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா, அதாவது நன்றி சொல்லக்கூடிய ஆட்டிடியூடு இருந்துச்சு என்றால் வாசல் திறந்துடும். முதல் காரியம் என்ன, முதல் காரியம் தேவனோட உறவு கொள்ளுகிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம். என்ன வேணுமோ அதுக்கு வசனம் தேடணும்,
வசனம் தேடி விண்ணப்பம் மட்டுமல்ல வசனத்தை எழுதணும், கீழே ஒரு சைன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வேணும் அது, சைன் பண்ணுங்க. தப்பு கிடையாது, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் ஆனா பதில் வரும். சின்ன பிள்ளைத்தனமா இருந்தா பரவாயில்ல, பதில் வந்தாதான் வேணும். சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தேவனோட நீதிமான்ற உணர்வு இருக்கணும், தேவனோட பிள்ளைங்கிற உணர்வு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு எனக்கு பரிந்து பேசுகிறார் இருக்குன்னு இல்லையா, அவர் அவங்க பரிந்து பேசுகிறாரா? பரிந்து பேசுகிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார். இல்லை வார்த்தை அவர், நீங்க சொல்லுகிறதும் அவரோட வார்த்தை. நீங்க அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பரிந்து பேசுகிற வார்த்தைனா ஹித்தமா லக்கை அடிக்கிறது. நீங்க சொன்ன உடனே ஜெபம் கரெக்டா லக் அடிக்கும். ஏன்? வார்த்தையை சொன்னவர் வார்த்தையா இருக்கிறவ இங்க உட்கார்ந்துருக்கிறார். அப்ப வார்த்தை சொன்னீர்கள் என்றால் ஜெபத்துக்கு பதில் கட்டாயம் வரும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? இதை படிக்கணும். இதுல இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இதை படிக்கவே மாட்டாங்க. சிலக்கெல்லாம் படிச்சா தூக்கம் வருதுங்கிறாங்க. தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, படிங்க. அதனால முதல்ல என்னது, சிஸ்டமேட்டிக்காக கேளுங்க, சிஸ்டமேட்டிக்காக படிங்க. வார்த்தை பேசுனா குறிச்சு வைங்க, குறிச்சு வச்சு நோட்டில் எழுதுங்க. அப்புறம் அதை எதிர்பாருங்க. எதிர்பார்க்கிறவரை தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நீ எதை ஜெபித்தீர்களோ அது பதிலாக கொஞ்ச நாளாக இப்போ வாங்கிடலாம். கொஞ்ச நாள் வார்த்தை வந்துருச்சுன்னா பதில் வந்துடுங்க. இங்கே நம்ம அண்ணாமலையோடைய அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. ஒரு கம்யூனியன் நேரத்தில் அவங்களுக்கு 7 வருஷம், முத பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு எத்தனை வருஷம் கே பிரதர்? 7 வருஷம். 7 வருஷமா அவங்களுக்கு கருத்தரிக்கவே இல்லை, அபாசம் ஆகிட்டே இருந்தது. ஒரு திருவிருந்து கொடுக்கும் பொழுது இந்த கர்த்தர் கற்பத்தை திறக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். அந்த சிஸ்டர் விசுவாசிருக்காங்க. வார்த்தை வந்திருக்கு, ஏற்றுக்கொண்டாங்க, நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளையோட வந்துட்டாங்க. அவனுக்கு கிப்சன் பேர் வச்சான், தேவன் கொடுத்த பரிசுன்னு. தேவ பரிசின் பிள்ளை. வார்த்தை வந்துச்சுன்னா பதில் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இயேசு ஜெபிக்க சொன்னார். இயேசு ஜெபிச்சாரா? இயேசு ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் பெற்றாரா? இயேசு பதில் பெறாத ஜெபன் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்பொழுதும் செவி கொடுக்கிறேன் அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் செவி கொடுத்தபடியாலுமே. ஏன் அவளை கான்பிடண்டா சொன்னார்? அவர் பிதா எதை செய்யறதை கண்டாரோ அதைத்தான் ஜெபிச்சார். அவர் சொல்ற, நான் தானா எதையும் ஜெபிக்கல, தானா எதையும் செய்யல. பிதா எதை சொல்ல சொல்றாரோ, எதை செய்ய சொல்றாரோ, அதை மட்டும்தான் செஞ்சார். இயேசுவே அப்படி செஞ்சாருன்னா நீங்களும் அப்படிதான் செய்யணும். அப்படித்தானே? நீங்களா ஜெபிக்க முடியாத வார்த்தை வேணும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் வார்த்தை இருக்குங்க. நாட்டில் எத்தனையோ வக்கீல் இருக்காங்க, தடுக்கி விழுந்தா 100 வக்கீல் இருப்பாங்க. அப்படித்தானே? சில வக்கீல் தான் கோடியில் சம்பாதிக்கிறாங்க. டைமிங்க்கு காசு. கோர்ட்டில் போய் எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அவ்வளோ நேரம் காசு. நிமிஷத்துக்கு காசு வாங்குவான். ஏன்? அவனுக்கு இந்த வக்கீலுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு லா தெரியும், லா தெரியாது. அவருக்கு அவர் போனாருன்னா ஜட்ஜ் ஆடுவார். ஜட்ஜுக்கு தெரியாத சட்டம் இந்த ஆளுக்கு தெரியும். அதனால தான் அவர் சக்சஸ். அது தெரியலன்னா ஜட்ஜிட்ட போய், ஐயா ஒரு பெட்டி கேசியா, ஒரு பெயிலியா, ஒரு சின்ன கையெழுத்து போட்டீங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுப்பாயா அப்படின்னு கெஞ்சணும். இப்படிப்பட்ட வக்கீல் இருக்காங்க, அப்படிப்பட்ட வக்கீல் இருக்காங்க. வேர்டு தெரிஞ்சுன்னா போல்னஸ் வந்துடும், தைரியம் உண்டாகும் சொல்றாரு இல்லையா. ஏன்னா உயில் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறங்க தாங்க எழுதியே கொடுத்தாரு. வாக்கு தத்தம் தெரிஞ்சுன்னா கையில் திறவுகோல் இருக்குன்னு அர்த்தம், சாவி இருக்குன்னு அர்த்தம். சாவியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு சாவி வச்சு அவர் பூட்டி போடுவாரா? இந்த சாவி உனக்கு உனக்கு தராத அளவுக்கு நான் இன்னொரு சாவி வச்சு பூட்டிடுவேன் பாரா. சாவி இருக்குன்னு என்ன அர்த்தம்? திறந்துடலாம்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜில் பொருள் வச்சுருக்கோம், சாவி பிள்ளட்ட இருக்குன்னா திறந்து எடுத்துக்கலாம். சாவி இருக்கா? முதல்ல சாவியை தேடுங்க. ஜபங்கிறது சீரியஸான நேரம் இல்லையா? 3 மணிக்கு எந்திரிச்சா, 3 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சா தப்பு இல்லை, ஆனால் தூக்கத்தோடு ஜபிக்கக்கூடாது இல்லையா? தூக்கத்தோடு ஜபிச்சிங்கன்னா இந்த ஜபம் பண்ண முடியாது. தூக்கத்தோடு சோத்திரம் பண்ணிடலாம், அந்நிய பாஷையில் கூட பேசிடலாம்,
விண்ணப்ப ஜபம் பண்ண முடியாது, பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் பண்ணவே முடியாது. ஜபத்தில் தூங்கிறீங்களா? நான் தூங்கிருக்கேன். ரொம்ப டயர்டாக இருந்துருச்சு, காலையில் எந்திரிக்கு நினைச்சு முழங்கால் போட்டோம்னா தூக்கம் தான் வரும். உங்களுக்கு வருதோ இல்லையா, எனக்கு வந்துச்சுங்க. நான் இயற்கையாக தான் பேசுகிறேன், என்ன நடந்து சொல்கிறேன். அப்படி இருந்தால் திரும்பி தூங்கிட்டு நான் ஜபம் பண்ணுவேன். அந்த நேரத்தில் இந்த ஜபம் பண்ண முடியாது. இதுக்கு நோட்டு இருக்கணும் கட்டாயம், பேனா இருக்கணும், வேத வசனம் இருக்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா அவரோட வார்த்தையே சைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் என்ன சொன்னாரோ அந்த ஜபம் பவர்ஃபுல்லான ஜபமாக இருக்கும். பதிலை சீக்கிரமாக பார்த்துருவீங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்த காரியம் சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா உங்களுடைய வார்த்தை மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் வந்து குறி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுது. பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது பதில் சீக்கிரமாக வந்துடும். ஜபம் பண்ணுவோம். பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். உங்களோட உறவாடும்படியாக ஐக்கியம் கொள்ளும்படியாக ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன். நம்ம நன்றி செலுத்துக்கிறோம். எவைகளை விரும்பணுமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசிக்கிறோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி இதை பெற்றுக்கொள்ளுகிறோம்னு விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் சுகத்தையும் ஜீவனையும் வெற்றியும் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கேற்ற தேவனோட வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறோம். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறபடியாம நன்றி, பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறபடியாம நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கவும் நன்றி சொல்லவும் பதிலை காண உதவி செய்கிறபடியாம நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். உயிர்த்தெழுதின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறபடி ஆமக்கு நன்றி. உங்களோட வார்த்தையின் உயிர்த்தெழுது எங்களுக்குள்ளே ஆழமாக வேரூன்றி கட்டப்படுகிறபடி ஆமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களை பிரசன்னமாக்கி வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் ஜெயத்தை கட்டிடுவாராக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, உயிரடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, உயிரடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பிடுதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழிய மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழிய மாறினது. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடுமே. பக்கத்தோடு சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமானாகிய நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜபமும் பலனுள்ளதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமேன்.